எழுத்தாளர் காமி முஸ்தாபா அவர்களும், தமிழ்நாடு பாடநூல் துணை இயக்குனர் டாக்டர் சங்கர சரவணன் அவர்களும், எழுத்தாளர் கதை சொல்லி சரிதா ஜோ அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவே அந்த நிகழ்வு சரியாக 6 மணிக்கு தொடங்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இப்பொழுது புத்தக வெளியீடு பூமன் ஒரு காணுயிரின் கதை, இந்த நூலை வெளியிட இருக்கின்ற பெருமைக்குரிய நம்முடைய ராஜ மதிவாணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக வரவேற்புரையாற்ற மாவட்ட காப்பாற்றிய சிவ சத்தியவல்லியை அன்போடு அழைக்கிறோம். 5வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் புத்தக வெளியீடு நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு நிகழ்வு புத்தக திருவிழாவில் இந்த நூல் வெளியீடு எல்லாராலையுமே ரொம்ப ஆவலோடு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்றும் அதிலும் இன்று கூடுதல் சிறப்பாக யானையை பற்றி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விலங்குனா அது யானை தான். எப்படியாப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் யானையை பார்க்குறப்ப ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்போம். அதை பற்றின ஒரு நூல் வெளியீடு தான் இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு நூலை வெளியிட்டு தலைமை ஏற்பதற்காக நம்மிடையே கூடிய விரைவில் இணைய உள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே விஷ்ணு இந்தி ஐயாப்பா அவர்களை வருக வருகவென்று அத்துணை பேர் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். முதல் பிரதியை பெற்று வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ள திரு ஆ அன்பு சார், சூழல் மேம்பாட்டு அலுவலர், களக்காடு முண்டதுறை புலிகள் காப்பகம் அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பு சார் வந்து முதல் முதலாக அருங்காட்சியகத்தில் பார்க்குறப்போ சூழல் மேம்பாட்டில் எவ்வளவு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை பற்றி ரொம்ப ஆர்வத்தோடு விசாரித்து அந்த சைட்டுக்கும் போய் அங்கே வந்து பார்த்து பழமையோட பெருமைகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பேசினாங்க. ஸோ அவர்கள் இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்து இருக்கிறாங்க. இதர பிரதிகளை வாங்குவதற்காக ஓவியர் சிற்பி ஐயா சந்துரு ஐயா நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அத்துணை பேர் சார்பாகவும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஓவியக்கலை சிற்பக்கலைக்கு குறித்து மிக அழகாக நமது ஐயா சந்துரு ஐயா பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆளுமை நம்மளோட இணைந்திருக்காங்க. அவர்களை வருக வருகம் என்று மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இதர பிரதியை பெறுவதற்காக நம்ம நூலாசிரியர் ராஜ மதிவாணன் ஐயா எதை செய்தாலும் ஒரு வித்தியாசமாகவே செய்வார். இன்னொரு பிரதியை பெறுவதற்காக ஒரு காணி பள்ளி மாணவி நம்மளோட இணைந்திருக்காங்க. அவர்களையும் குழுவினர் சார்பாக வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூல், இது நூல் வந்து எதை பத்தினது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. பட் இந்த நூலில் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி தமிழ் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நானும் நிறைந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நூல் அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே இணைந்துள்ள முனைவர் சௌந்தர மகாதேவன் சார் அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கல்லூரி மாணவர்களை வந்து இந்த தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் அத்துணையிலும் அழைத்து வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நமது சௌந்தர மகாதேவன் சார் அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த காணுயிர் நடனம் பற்றி அரும்புகள் கலைஞர்கள் வந்து இந்த காணுயிர் பற்றி ஒரு நடனம் ஒன்று நம்ம கணி இங்கே வந்து அமைக்க போகிறாங்க. அவர்கள் அத்துணை பேரையுமே வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இறுதியாக ஏற்புரை வழங்குவதற்காகவும் நன்றியுரை வழங்குவதற்காகவும் நம்மிடையே திரு ராஜ மதிவான நூலாசிரியர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களது குடும்பத்தினர், அவரது நண்பர்கள், அரும்புகள் ட்ரஸ்டை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்கள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அத்துணை பேரையுமே வருக வருகவென்று அன்போடு வரவேற்று கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்வில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கும் ஒரு அரியதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த சகோ ராஜ மதிவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த நல்ல தருளத்தின் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வரவேற்பை நல்கிய பாளையங்கோட்டை மத்தியிலே இருண்டு கிடந்த ஒரு அருங்காட்சியகத்தை தனது ஓயாத தளராத உழைப்பால் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கின்ற வரவேற்பு நல்கிய அன்புக்குரிய சகோதரி மாவட்ட காப்பாட்சியர் திருமதி சிவசத்தியாலி அவர்களை நாங்கள் கௌரவிப்பதிலே பெருமைப்படுகிறோம்.
தொடர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய சூழல் மேம்பாட்டு அலுவலர் அன்பு அவர்கள் இப்போது தன்னுடைய உரையை வழங்க வருகை தருகிறார்கள். வருக என்று அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பூமன் ஓர் காணுயிரின் கதை என்கிற ஒரு நூலினை இங்கே வெளியிடுவதற்காக என்னை அழைத்தமைக்கு முதலில் எனது அன்பு நண்பரும் மூத்த சகோதரமான திரு ராஜ மதிவாணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே நான் இங்கே வரவேற்புரை நல்கிய திருமதி சிவசத்தியவள்ளி சகோ அனைவரும் அவர்களை வந்து சகோன்னு தான் கூப்பிட்றாங்க, அதனால் நானும் சகோ என்று அழைக்கிறேன். மாவட்ட காப்பாட்சியர் அவர்களுக்கும் வணக்கம். இந்த நூலினுடைய முழு சுமையையும் தாங்கி இந்த நூலிலே என்ன சொல்லியிருக்கிறது என்பதை அனைவருக்கும் விளக்கமாக சொல்ல இருக்கிற அருமை நண்பர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக இந்த விழாவிரை அழகுபடுத்துவதற்காக செழுமைப்படுத்துவதற்காக எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற முன்னேற்றி ஏர் ஐயா ஓவியர் திரு சந்திர அவர்களை நான்கு பாகங்களாக பிரித்து கொண்டு நான் உங்கள் முன்னே வைக்கலாம் இருக்கிறேன். முதலாவது வந்து புத்தக திருவிழா. மாவட்ட ஆட்சியரும் புத்தக திருவிழாவும் தேர் திருவிழாவும் என்பதை பற்றிய சில குறிப்பும், பிறகு வந்து சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியமும் உள்ளுரை ஓமமும் என்ற சில விஷயங்களையும், காடும் சங்க இலக்கியமும், சங்க இலக்கியத்தில் காடுகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களையும், சங்க இலக்கியத்தில் யானைகள் என்பதை பற்றி சொல்ல என்பதை பற்றியும் நான் ஒரு நான்கு பிரிவுகளாக என்னுடைய உரையை பிரித்து கொண்டு உங்கள் முன்னே உரையாற்ற இருக்கிறேன். முதலாவதாக இந்த புத்தக திருவிழா, இந்த புத்தக திருவிழா ஏற்பாடு செய்தமைக்கு நான் மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நினைப்பது போல புத்தக திருவிழாக்கள் என்பது எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை போன்ற நகரங்களில் தான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுவதற்கு பின்னே இருக்கிற ஒரு அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், இந்த புத்தக திருவிழாவிலே கண்காட்சிக்காக புத்தக காட்சிக்காக வைத்திருக்கிற பதிப்பாளர்களை அழைத்து, புத்தக பதிப்பாளர்கள் பாப்பாசி என்று அழைக்கப்படுகிற புத்தக பதிப்பாளர் அழைத்து இங்கே திருநெல்வேலியிலே நடத்துங்கள் என்று அழைப்பு விடுத்து, அந்த திருநெல்வேலியிலே நடத்துவதற்கான தேவை, திருநெல்வேலியிலே நடத்துவதனால் பாப்பாசிக்கான தாங்கள் புத்தக பதிப்பாளர்களுக்கு போதுமான அளவு அவர்கள் வந்து தங்களுக்கான ஒரு பங்கை பெற முடியும் என்பதை உறுதி செய்த பிறகுதான் பாப்பாசி போன்ற அமைப்புகளை இங்கே அவர் வந்து கொண்டு வர முடியும். ஸோ பாப்பாசியை அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். ஸோ மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வந்து அதனால் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் புத்தக பதிப்பு என்பதை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, புத்தகத்தை பதிப்பது என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மிகவும் கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. புத்தகத்தை எழுதுவதோடு ஒரு எழுத்தாளனோட கடமை முடிஞ்சிருது. புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு அதை வந்து டிடிபி பண்ணி பிரிண்டிங்க்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கான மூலதனம், அந்த புத்தகத்தை பிரிண்ட் செய்வதற்கான பேப்பர்ஸ், அதுக்கான காகிதங்களை பெறுவது, அச்சிடுவது, அதை பைண்டிங் செய்வது, அதை அடுக்குவது, விற்பனைக்காக எல்லா இடங்களையும் அனுப்பி வைக்கிறது என்பதை மொத்த சுமையும் அந்த பதிப்பாளரை ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, இப்போ இந்த பதிப்பாளர் இவ்வளவு சுமையையும் ஏற்றுக்கொண்டு பதிப்பாளர் பெறப்போவது என்ன என்பதையும் நாம் பார்க்கணும். உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து 7 கோடி மக்கள் இருப்பதாக வைத்துக்கொண்டால், அதிக அளவிலான தினசரி பத்திரிகை என்று கருதப்படுகிற தினத்தந்தி போன்ற பத்திரிகையில் கூட 2.5 கோடி பத்திரிகைகள் தான் விற்பனையாகின்றது. 7 கோடி மக்கள் தொகை இருக்கிற நகரங்களில் ஒரு பத்திரிகை, தினசரி பத்திரிகை என்பது 2 கோடி, ஏறத்தாழ 25 மில்லியன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் இங்கே புத்தகங்கள், இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிற புத்தக விற்பனையாளர்கள்லாம் வைத்திருக்கிற புத்தகங்கள், அவங்க எத்தனை புத்தகங்கள் அடித்திருப்பார் என்று கருதுகிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வந்து 1000 பதிப்புகள், 800 to 1000 புத்தகங்கள் மட்டும்தான் ஒரு ஒரு நூலையும் பதிப்பிப்பார்கள். அவங்க வந்து அந்த 1000, 800 to 1000 நூல்களிலே கூட எத்தனை விற்பனை ஆகிறது, அந்த புத்தகத்தில் எவ்வளோ விற்பனை ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக குறைவான விற்பனையில் தான் அந்த புத்தகம் விற்பனை ஆகும்.
ஏறத்தால வந்து பாப்பாசியில் இருக்கக்கூடிய புத்தக விற்பனையாளர் அனைவருமே வந்து நூலக ஆணைக்குழு எதிர்பார்த்து தான் புத்தகம் வந்து போடுறாங்க. சில சில வருடங்களில் வந்து அரசு வந்து புத்தகங்களை கொள்முதல் செய்ய முடியாத நிலைமைக்கு வரும்பொழுது பாப்பாசி அந்த புத்தக விற்பனையாளர் சங்கம் வந்து ரொம்ப தொய்வடைஞ்சு போயிடுவாங்க. உதாரணமாக சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபெனான் சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் அல்ஜீரிய எழுத்தாளர், அவர் ரிச்சர்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தமிழில் ஏறத்தால 2004 நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான விடுதலை என்ற தலைப்பு என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த புத்தகம் அச்சடிக்கிறது 800 காப்பிகள், ஆனால் விற்பனையானது வந்து ஏறத்தால வந்து 100 காப்பி கூட விற்பனை ஆகலை. ஒரு பக்கம் 800 காப்பிகள் வந்து ஒரு புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது, 7 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு மாநிலத்தில் 800 புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு 200 புத்தகங்கள் கூட விற்பனை ஆவதில்லை. ஒருவேளை 800 புத்தகங்களுமே விற்பனை ஆனாலும் எத்தனை புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏறத்தால 50% புத்தகங்கள் அலமாரிகள் வைக்கப்பட்டு மீதி இருக்கிறது தான் வந்து வாசிக்கப்படுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு புத்தகங்களை ஏன் பதிப்பிக்க வேண்டும் அப்படின்னா, அந்த 800 புத்தகங்கள், அந்த 100 புத்தகங்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கான கருத்துக்களை உருவாக்கி மக்களுக்கு தருகிறது. ஏறத்தால ஒரு செல்ஃபோன் கம்பெனி வந்து செல்ஃபோனை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்றாங்க, அதை நம்ம பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். அது போல தான் வந்து இந்த கருத்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் தான் எழுத்தாளர்கள். அதனால தான் நம்ம போட்டப்படுறோம் நமக்கு. ஸோ இந்த அடிப்படையில் ஒரு தேர் திருவிழா நடக்கும்பொழுது நடக்கிற மிட்டாய் கடையோ மற்ற கடைகளிலோ விற்பனையாவது போல இங்கே இருக்கிற புத்தக கடையிலையும் விற்பனையானாதான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து இந்த மாதிரியான புத்தக திருவிழாக்களை நடத்த முடியும். ஒவ்வொருத்தரும் இந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன், ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு ஒரு 10 ரூபாய்க்கான மதிப்புள்ள புத்தகங்களையாவது வாங்கி செல்லுங்கள். இங்கே வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியோ புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியோ அல்லது வேறு ஏதாவது கரகாட்ட நிகழ்ச்சியோ பார்ப்பது அல்லது திரைப்படங்கள், ஒவ்வொரு நாளும் திரைப்படம் உலகத்தில் ஆக சிறந்த திரைப்படங்களை வந்து திரையிடுறாங்க, அந்த திரைப்படங்களை பார்ப்பதோடு செல்லாமல் குறைஞ்சபட்சம் தயவு செஞ்சு ஒரு 10 ரூபாய்க்கான புத்தகங்களையாவது நீங்கள் வாங்கி செல்லுங்கள். நேரம் இருக்குங்களா? எனக்கு நேரம் இருந்தால் எனக்கு சொல்லிடுங்க. நேரம் இருந்தேன்னா ஓகே சார். ஸோ அதனால் என்னுடைய தலைப்புக்கு நான் போகிறேன். அதனால் இந்த 10 ரூபாய்க்கான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இலக்கியத்தில் நம்ம இலக்கியத்திலிருந்து தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது மிக முக்கியமான விஷயம் வந்து உள்ளுரை ஓமம் என்கிற ஒரு விஷயம். அதில் வந்து மருத நிலத்தில் வந்து சொல்கிற காட்சி, பூத்த கரும்பில் காய்த்த நெல்லில் கழனி ஊரான், இந்த ஒரு வரி தான் அந்த கவிதை. பூத்த கரும்பில் காய்த்த நெல்லில் கழனி ஊரான் என்கிற ஒரே வரி தான் கவிதை. கரும்பு பூத்து இருக்குது, நெல்லு காய்ச்சிருக்குது, இதுதான் அங்கே சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு சொல்லப்படுகிற கருத்து, பூத்திருக்கிற கரும்பு மாதிரி தான் உன்னுடைய மனைவி அல்ல, அவங்க காதலி பரத்தை பற்றி பேசுவாங்க. பூத்திருக்கிற கரும்பு மாதிரி மனைவி என்பவள் நெல் போல சொரசரப்பாங்க, தலையணைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவளை நாடி போகணும்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. உள்ளூர் ஓமம் சங்க இலக்கியம் என்பது உள்ளூர் ஓமத்தை உள்வைத்து இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சங்க இலக்கியத்தினுடைய முக்கியத்துவத்திலிருந்து இலக்கியத்திலிருந்து தான் நம்ம வந்து காட்டை நோக்கி நகர்றோம். இது போல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நாம் வந்து பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாடலில் உள்ளுரையோமங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ காடுகளை பற்றி வந்து என்ன சொல்லியிருக்கு என்பது 2 பாடல்களை மட்டும் சொல்லி இந்த காடு என்பது என்னவாக இருக்குதுன்னு சொல்கிறேன். வேரல் வேலி வேர்கொள் பலவின் சாரல் நாட, வேரல் வேலி வேர்கொள் பலவின் சாரல் நாட, செவ்வியை ஆகுமகுதி யாரது அறிந்து சினரோ, காதல் சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்கு, இவள் காதல் பெரியது இவள் உயிர் சிறியதுன்னு சொல்லி அந்த இதை வந்து சொல்லியிருப்பார் கவிஞர் வந்து. வேரல் வேலி வேர்கொள் பலவின் சாரல் நாடா, இந்த மலைநாடு எப்படி இருக்குது என்றால் மூங்கில்களை வேலியாக கொண்ட ஒரு பலாமரத்தை கொண்டிருக்கிற ஒரு காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காட்டை வந்து வர்ணிப்பாங்க. அவ்வளோ சிறப்பாக வந்து சங்க இலக்கியம் காடுகளை பிக்சரைஸ் பண்ணுது. அதே போல் கோழிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை, ஊடுறும் தீம்கனி உண்ணுனர் தடுத்த சாரர் பழவின் சுலையொடு ஊழ்படு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரி வளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும்னு காட்டை பற்றி சொல்லுவாங்க. கோழிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை ஊர் பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே வந்து வாழை மரம், வாழை மரத்துலேருந்து கனி வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கு தண்ணிக்குள்ளே, அதில் பலாச்சொலையும் விழுந்திருக்குது, பல வாழைப்பழமும் பலாச்சொலையும் விழுந்து ரொம்ப நாளாக வந்து அது வந்து தேரலாக மாறி இருக்கிறது. தேரல்னால் சங்கலைத்த கல்னு சொல்கிறாங்க, தேரலாக மாறி இருக்கிறது. அதுபோல் அந்த கல்லை குடித்த குரங்கு கறிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது
கரிவளர் சாந்தம் என்பது மிளகு குடிகள் ஏறி இருக்கிற ஒரு சந்தன மரத்தில் ஏற முடியாமல் அந்த மயக்கத்திலே கீழே விழுந்து படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஸோ காடை வந்து சங்க இலக்கியம் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்குது. அடுத்ததான் வந்து காடும் இலக்கியமும் யானையும் பற்றி நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ளாமல் இருக்கிறேன். சங்க இலக்கியத்தில் யானைகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தான், ஏறத்தாழ 60 பெயர்கள் சங்க இலக்கியத்தில் யானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யானையை பற்றி நான் சில பெயர்களை மட்டும் சொல்லுகிறேன். எப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கு? யானை, பெரிய மரக்களம் போன்ற உடலமைப்பு கொண்ட விலங்கு. களிறு, கருமை நிறம் கொண்ட தாக்கும் இயல்புடைய பெரிய விலங்கு. புகர்முகம், முகத்தில் நிறைய புள்ளிகளை உடைய விலங்கு. கயவாய், பெரிய வாயினை உடைய விலங்கு. பிடி, கையால் பிடித்து வைத்த போல் சிறிய மறுப்புடைய பெண் யானை. வேளம், கரும்பையும் மூங்கிலையும் விரும்பி தின்னும் விலங்கு. கைமான், ஒருத்தல், கயமுனி, கோட்டுமா, கயந்தலை, கயமா, புங்கடி, பிணிமுகம், மதமா, தோல், கரையடி, உம்பல், வாரணம், நாகம், பூட்கை, குஞ்சரம், கரி என்று 60 மேற்பட்ட யானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியங்களில். அது யானையினுடைய உடலை பற்றி, யானையினுடைய முகத்தை பற்றி, யானையினுடைய கண்களை பற்றி, யானையினுடைய காதுகளை பற்றி, யானையினுடைய தும்பிக்கை பற்றி, யானையினுடைய கொம்பை பற்றி, யானையினுடைய கால்களை பற்றி அவ்வளவு அழகாக ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. ஒரு சில கருத்துக்களை மட்டும், நேரம் குறைவாக காரணம் கருதி நான் வந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன். யானையின் உடல் வந்து எப்படி மிகப்பெரிய கரிய மலைகளை போன்ற இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆழி துளி தலை ஈல் கல்வி தன்று, மேகத்தில் பை உடஞ்சி கிழிஞ்சி மழை கொட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, கரிய பாறைகளின் மேலே மழை கொட்டுக்கிற மாதிரி யானை மேலே மழை கொட்டினதாக வந்து சங்க இலக்கியம் இங்கே வந்து பதிவு செய்கிறது. அதே போல் இரண்டு பெரிய குன்றுகள், அந்த குன்றுகளுக்கு இடையில் ஒரு வேங்கை மரம் பூத்திருக்கிறது, அதை ஒட்டி வந்து ஒரு நீர்வீழ்ச்சி விடுகிறது. இந்த காட்சி வந்து இரண்டு யானைகள் தன்னுடைய தும்பிக்கைகளால் பூக்களை மலை போல பெய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சங்க இலக்கியம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது. எதிரெதிர் ஓங்கிய மால்வரை அடுக்கத்து அதிரிசை அருவி தம் சினை மிசை வீழ முதிரினம் ஊழ் கொண்ட முழவு தாழ் எரிவேங்கை வரிநுதல் எழில் வேளம் பூ நீர்மேல் சொரித அப்படின்னு சொல்லி இந்த சங்க இலக்கியம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. யானையை படகு கூப்பிட்டுருக்கிறாங்க. நீங்கள் உயரமான மலையிலேருந்து யானை கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ படகுல வந்து படகு நகர்ந்து போகிற மாதிரி அது நகர்ந்துருக்குதுன்னு சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யானையினுடைய முகம், அதனுடைய தும்பிக்கையும் முகத்திலையும் இருக்கிற புள்ளிகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் சிவப்பு புள்ளிகள் இருக்கிறது, வெள்ளை புள்ளிகள் இருக்கிறது. சிவப்பு புள்ளிகளை பற்றி பேசும் பொழுது மீமிசை பழவுடன் ஒன் செம்காந்தல் அவிழும், மீமிசை பழவுடன் ஒன் செம்காந்தல் அவிழும். செங்காந்தல் மலர்கள் அவிழ்ந்தது போல ரோசட் ஃபார்மில் வந்து அதனுடைய முகத்தில் வந்து அந்த செம்புள்ளிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செம்புள்ளிகளுக்கு இடையே இருக்கிற வெள்ளை புள்ளிகளை அவர்கள் சொல்லும் பொழுது சிறுவி முல்லை தேம் கமல் பசுவி அப்படின்னு முல்லைப்பூக்கள் வந்து சிதறி இருக்கிற மாதிரி. செங்காந்தல் மலர்களுக்கிடையே முல்லைப்பூக்கள் வந்து நிறவி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ, தும்பிக்கையில் கலர் இருக்குதுன்னு சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே யானைகளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. யானையுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? ஒரு பனங்காயை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த பனங்காய்க்கு மத்தியில் சின்னதாக ஒரு கருப்பு தெரியுறது, அந்த பனங்காய் போல கண்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. கரையடி குன்று உரல் யானை மருந்துதல் ஏய்க்கும் வன்தோட்டு தொங்கின் அப்படின்னு பெருநானூரில் 382 சங்க இலக்கியம் சொல்லியிருக்காங்க. யானையினுடைய காதுகள் எப்படி இருக்குது? பெரிய முரம் போல காதுகளாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் சங்க இலக்கியம். அதையும் தாவரத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஏறத்தால அலகேஷியா கொலகேஷியான்னு சொல்லிட்டு ஒரு பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. அதில் சேம்பு அப்படின்ற ஒரு இலையொகை, அந்த சேம்புலேயே வந்து கருநீளம் படந்த சேம்புன்னு ஒரு வகையை சொல்கிறார்கள் இலக்கியத்தில். அந்த கருநீள சேம்பினுடைய இலை போல இருக்கிற சேம்பின் அலங்கள் வால் இலை பெளிங்கட்டு செவியின் மானை அப்படின்னு சொல்லி. யானையினுடைய தும்பிக்கை பனைத்திரல் என்ன பறையேறல் தடக்கை. யானையினுடைய தும்பிக்கை வந்து பனைமரத்தை மாதிரியே இருக்கிற அந்த வரிகள்லாம் கோடுகள்லாம் அதை சொல்லியிருக்காங்க. யானையின் மறுப்பு, மறுப்பு என்பது கொம்பு. ஆண் யானையும் பெண் யானையும் பிரித்து சொல்கிறது இந்த மறுப்பு தான். பெண் யானைக்கும் கொம்பு இருக்கும், அது தந்தம் வந்து டஸ்ஸஸ் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஆண் யானைக்கு இருக்கிற டஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ரெண்டுக்குமே கொம்பு இருக்கும், அது பெருசாக வளரும். அதையும் கூட சங்க இலக்கியத்தில் வந்து கொடும் கேழ் இரும்புறம் நெடுங்க குத்தி அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க. யானையினுடைய கால்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. கிணை பறை துடி என்று சொல்கிறாங்க. அந்த துடி என்பது கூட வந்து யாரதாவது சின்ன குட்டியோட காலடி தடங்களை வந்து அவங்க துட்டின்னு சொல்கிறாங்க. கரும்புடு பாத்தி என்ன பெருங்கழிற்று அடிவழி நிலைய நீர். கரும்பு வெட்டுறதுக்கு பாத்தி கட்டின மாதிரி வட்டவட்டமாக அது நடந்து சென்ற பாதைகளிலே குழிகள், அந்த குழிகளில் நீர் நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். காண யானை கதுவாய் உள் உயிர் இரும்பினை இதக்கையும் ஒடியும் அகனானூர் சொல்லுகிறது. ஏறத்தாழ இப்படி இலக்கியம் முழுக்கும் சங்க இலக்கியம் முழுக்கும் பேசப்பட்டுகிற யானை, அந்த யானையை வந்து இன்றைக்கு காட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி யானை இருக்குது,
அதனால் ஏற்படுகிற பிரச்சனை என்ன, யானைகளை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக வந்து நண்பரும் மூத்த சகோதரமான திரு ராஜமாதவாணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை பற்றி விளக்க உரை வரட்டிருக்காக நம்ம சவுந்தரராஜன் அவர்களும் சவுந்தர மகாதேவன் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த தலைமுறை வேண்டுமென்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆசைப்பட்டதால் இன்றைக்கு இந்த வனமகள் இங்கே அமர்ந்திருக்கிறாள். அவளை நம் அனைவரின் சார்பில் வரவேற்பதிலே பெருமை அடைகிறேன். இப்போது நூல் அறிமுகம். நம்முடைய பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் நூல் அறிமுகம் ஆற்ற வருகை தருகின்றார். ஐந்தாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழா விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் நூலை வெளியிடக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, தன்னுடைய அன்பான உரையாலே பண்பான உரையாலே ஒரு தமிழ் பேராசிரியருக்கு நிகராக சங்க இலக்கியத்திற்குள்ளாக நுழைந்து யானையை பற்றிய குறிப்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் என்ன பேசப் போகிறேன் என்று தெரியாமல் என்னை நிற்க வைத்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சூழல் மேம்பாட்டு அலுவலர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய ஐயா அன்பு ஐயா அவர்களே, காலத்திற்கு தேவையான ஒரு நூலை காலத்திற்கு தேவையான ஒரு இடத்திலே வெளியிட்டு இன்றைக்கு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் ராஜ மதிவாணன் ஐயா அவர்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக அல்ல வாழ்ந்து காட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓவிய பெருந்தகை சந்துரு அவர்களே, நெல்லையினுடைய சாதனை பெண்மணி என்று நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன். காப்பாட்சியர் சத்தியவள்ளி அவர்களே, எனக்கு முன்பாக நெல்லையினுடைய அடையாளத்தை எல்லையில்லாமல் உலகம் முழுக்க பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கவிதாயினி ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்களே, கவிஞர் பேரா அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தினுடைய அருமை கருதி இந்த நூலை மிகச் சுருக்கமாக நான் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒரு 92 பக்கத்திலே பூமன் ஒரு காணுயிரின் கதை என்கிற இந்த நூலை ராஜ மதிவாணன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கு முன்பாக அன்பு ஐயா பேசும்போது யானைகளை பற்றி எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு பாலுட்டி வகையை சார்ந்தது, அது ஒரு தாவர உண்ணி, 70 ஆண்டுகள் வாழக்கூடியது, மனிதர்கள் தவிர்த்த மற்ற விலங்குகளிலே அதிகமாக வாழக்கூடியதெல்லாம் யானைகள்தான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, சிங்கங்கள் இணைந்தால் கூட ஒரு யானையை எதுவும் செய்ய முடியாது என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். யானைகளிலே ஆப்பிரிக்காவினுடைய புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்காவினுடைய காட்டு யானைகள், ஆசிய யானைகள், இப்படியெல்லாம் யானைகள் பல்வேறு வகைகளிலே வகைப்படுத்தப்படுகிறது என்கிற தகவல்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் சங்க இலக்கியத்திலே சொல்லும்போது யானைக்கு களிறு என்கிற ஒரு பெயரையும், ஆண் யானைக்கு பெண் யானைக்கு பிடி என்கிற ஒரு பெயரையும், யானையினுடைய குட்டியை கன்று என்றும் அவர் குறிப்பிட்டார். யானை உறக்க எழுப்பக்கூடிய சத்தத்திற்கு பெயர் பிளிறுதல் என்கிற அந்த சொல்லை நாம் சொல்லுகிறோம். இந்த நூலிலே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ராஜ மதிவாணன் அவர்கள் அந்த பிளிறுதலையே தலைப்பாக தந்திருக்கிறார். அதுதான் இந்த நூலினுடைய ஒரு தனிச்சிறப்பு. 13 பிளிரல்கள் இந்த நூலிலே இருக்கிறது. கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை, கனகமகா மேரு என நிற்கும் மலை, சைலமலை தென்மலைக்கு வடக்கு மலை, சகலமலையும் தனக்குள்ளே அடக்கும் மலை என்று இந்த நூலை தொடங்குகிறார். குற்றால குறவஞ்சி என்று நாம் எல்லோரும் படிக்கக்கூடிய, வானரங்கள் கனி கொடுத்து வந்தியடு சிந்தும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கமண சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் என்று சொல்லக்கூடிய குற்றால குறவஞ்சியிலே இருக்கக்கூடிய வரிகளை வைத்து இந்த நூலை ராஜமதிவாணன் ஒரு ராஜ தோரணையோடு இந்த நூலை தொடங்குகிறார். நான் நினைச்சேன், எல்லாரையும் மாறிதான் நினைத்தேன், இது யானையினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நூலாக இருக்கும். என மெய்ப்பு பார்ப்பதற்காக பொங்கல் நேரத்தில் இதை கொடுத்தார். அப்படிதான் சபரிமலைக்கு நேர்முக வர்ணனைக்கு சென்று விட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஒரே நாளிலே 12 மணி நேரம், இடையில ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்திருப்பேன் நினைக்கிறேன்,
பனிரெண்டு மணி நேரம் நான் இந்த புத்தகத்தை படித்து மெய்ப்பு திருத்தி அவற்றை கொடுத்தேன். அப்போது அவரை ஐயா அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த புத்தகம் யானைகளை பற்றிய மகத்தான ஆவணமாக திகழப்போகிறது என்று நான் அவர்களிடம் சொன்னேன். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த புத்தகம் யானைகளை பற்றிய மகத்தான ஆவணம். ஜெயமோகனுடைய யானை டாக்டர் என்கிற ஒரு கதையை 11ஆம் வகுப்பினுடைய சிறப்பு பாடத்திட்ட குழுவினுடைய பொறுப்பில் இருந்தபோது நாங்கள் வச்சோம். அந்த கதையை சுருக்கி வைத்தோம். அதாவது அதில் வந்து யானையை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே போவார். அதில் யானைகள் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய யானைகள் குடித்து விட்டு பாட்டில்களை எல்லாம் காணகத்தில் போட்ட மனிதர்களால் உடைந்து போன அந்த கண்ணாடி துண்டுகள் ஒரு யானையினுடைய காலிலே புகுந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு பக்கத்தில் ஜெயமோகன் எப்படி வர்ணிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை படிக்கும்போது கண் கலங்கிவிடும். யானையினுடைய கால்கள் அவ்வளவு பஞ்சு போன்று மெத்தையாக இருக்கும். அதில் சொல்லுவார், அந்த கண்ணாடி சில்லுகள் உள்ளே சென்று விட்டது என்று சொன்னால் புழு உள்ளே வர ஆரம்பிக்கும். புழு உள்ளே வர ஆரம்பித்தது என்று சொன்னால் அந்த யானையினுடைய பிளிரல் அந்த கானகத்தேலே எதிரொலிக்கும். ஜெயமோகன் அப்படி வர்ணிச்சுட்டே போவார். அதை போன்ற ஒரு வருத்தத்தை எனக்கு இந்த நூல் தந்தது. நான் மீண்டும் சொல்கிறேன், யானைகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே யானைகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்னா விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். தெரு தெருவாக கொண்டு போய் பிச்சை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். யானை என்கிற அந்த மகத்தான விலங்கை அது துதிக்கையை ஆட்டிக்கொண்டு ஒரு தெருவுக்குள்ளே நுழையும் போது அந்த யானைக்கு பின்னே ஓடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நேற்றைக்கு திருநெல்வேலி நினைவுகள் என்கிற அந்த புத்தகத்திலே நான் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். பொட்டல் புதூர் யானை நெல்லையப்பர் கோயிலினுடைய காந்திமதி அங்கே ஆழ்வார் திருநகரிலிருந்து அந்த யானை எல்லாம் திருநெல்வேலிக்கு வரும்போது நாம் பார்த்த அந்த காட்சி தான் நமக்கு தெரியும். ராஜமதிவாணன் காட்டுக்குள்ளே போயிருக்கிறார். இது கலாய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம், டெஸ்க் ஒர்க்கு கிடையாது. மேசையில் இருந்து கொண்டு ஒரு 10 புத்தகத்தை பார்த்து 11ஆவது புத்தகமாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் கிடையாது. நீங்கள் எடுத்து படித்து பார்த்துக் கொள்ளலாம். யானைகளினுடைய துன்பத்தையும் துயரத்தையும் ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒரு இடத்துல யானைகளால் துன்புறுத்தப்படுகிற மனிதர்கள், இன்னொரு விதத்தில் யானைகள் துன்புறுத்துகிற மனிதர்கள். அப்படித்தான் இந்த நூலை நான் பிரித்து பார்க்கிறேன். யானைகள் ஊருக்குள்ளே நுழைகின்றன, பார்க்குறோம். பொள்ளாச்சியில் இருந்து அது மேலிருந்து கீழே இறங்குகிறது. இறங்கி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கரும்பு தோட்டங்களை எல்லாம் நாசமாக்குகிறது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா யானைகளை மின்வேலி வைத்து அதை விரட்டுறதுக்காக பண்ணுறாங்க. அந்த மின்வேலியிலே துதிக்கைப்பட்டு அந்த யானை துடி துடித்து இறந்து போகிறது. அதை பற்றி இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார். இன்னும் கொடூரமான மனிதர்கள் அண்ணாசி பழத்திற்குள்ளே குண்டு வைத்து யானைகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தத்தோடு ராஜமதிவாணன் இந்த நூலில் சொல்கிறார். இன்னும் கொடுமையான விஷயம், என்னெல்லாமோ டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் மலர்ந்து வளர்ந்து நம்மை நாம் மிகச்சிறந்த நாகரிகம் மிக்க மனிதர்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தொடர் வண்டிகளினுடைய வேகமான அந்த போக்குகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தண்ணீர் குடிப்பதற்கும் 140 கிலோ எடை உள்ள அந்த உணவை சேகரிப்பதற்கும் ஊருக்குள்ளே ஓடி வரக்கூடிய யானைகள் தண்டவாளங்களிலே அடிபட்டு அதுவும் அதனுடைய குட்டி வயிற்றுக்குள்ளிருக்கக்கூடிய குட்டி வெளியிலே விழுந்து அதுவும் இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான காட்சியை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் காட்டுகிறார். அதை விட பெரிய கொடுமை என்னென்னா இந்த டிபேட் நடக்கிற கொடுமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாதவர்களை அழைத்து அதை பற்றி ஒவ்வொரு தொலைக்காட்சியும் பேசுவாங்க பாருங்கள். அதை வந்து அவர் சாட்டையால் அடித்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யானையை வெடி வச்சு கொள்வது தவறே இல்லைன்னு பேசுவான். இன்னொரு பக்கத்தில் அதெல்லாம் கிடையாது, அது வந்து எவ்வளோ பெரிய காணுயிரி தெரியுமா, அது எத்தனை பெரிய பூமன் தெரியுமா என்று பேசுறதுக்கு இங்கே ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் இங்கே பேசணுமே எதிராக பேசுவான், அவன் இங்கே பேசுவான். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த நூலிலே மிக துணிச்சலாக ராஜமதிவாணன் காட்டுகிறார். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கென்று ஒரு கருத்தியல் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஒரு கருத்தியலும் இல்லாமல் முன்னே நீட்டக்கூடிய மைக்குகளுக்கு முன்னால் மாறி மாறி பேசக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று ராஜமதிவாணன் இந்த இதில் கேட்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூலினுடைய நடை, அதாவது பேசுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு விஷயம் இருக்கிறது, அதனால் அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்கிறதுனால நூலினுடைய நடை,
அதாவது வழக்கமாக அறிவியல் நூல்களினுடைய நடை என்பது எப்போதுமே பல்லை உடைக்கக்கூடிய நடையாக இருக்கும். மொழிபெயர்ப்பு நூல்களுடைய கதியும் இன்றைக்கு அப்படித்தான். இந்த நூலில் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உரையாடுகிற மாதிரியாக, ஒரு வன இலாக அதிகாரி, அந்த வன இலாக அதிகாரிக்கு பின்பு செல்லக்கூடிய, அவர் பின்னால் செல்லக்கூடிய ஒரு மனிதன். இவன் என்ன பண்ணுறான், யானைகளை பற்றி கேள்வி கேட்குறான், அவன் பதில் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் நடையிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. காப்பாளர் ஆறுமுகம் என்கிற ஒரு பாத்திரம், கண்ணுக்கட்டி மலையடி வாரத்தில் புதிதாக ஒற்றை கொம்பன் ஒன்று இறங்கி இருக்கிறது. அது பெருமளவு சேதம் அங்குள்ள தென்னந்தோப்புகளுக்கு ஏற்படுத்திவிடும். மற்றவர்களிடமிருந்து புகார் வரும் முன் அதற்கு முன் அதை காட்டிற்குள் விரட்டிவிட வேண்டும் என்று நம்முடைய வனவர் ஜேம்ஸ் ஐயாவிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது. உடனே நாம் ஆழ்துணையோடு போக வேண்டும் என்பதே ஆறுமுகத்தினுடைய அழைப்பு. அதாவது ஒரு சிறுகதையினுடைய நடையை ஒரு அறிவியல் நூலுக்கு ஐயா அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நூலை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். நம்முடைய NCPH அரங்கிலே இந்த நூல் விற்பனைக்கு கிடைக்கிறது. அதில் யானைகளை பற்றி நிறைய சொல்லுகிறார். யானைகளினுடைய தும்பிக்கை, அவைகளுக்கு மூச்சு விட, தொடுவதற்கு, உணர்வதற்கு, சப்தமிடுவதற்கு, மோப்பம் பிடிப்பதற்கு உதவுகிறது. நம்பிக்கையால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தும்பிக்கையால் யானை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தும்பிக்கையால் சின்ன பூவையும் யானைகளால் பறித்துவிட முடியும். அவர் சொல்றார், பெரிய தேக்கு மரத்தையும் வேரோடு சாய்த்து 200 கிலோ எடை உள்ள அந்த தேக்கு மரத்தை கூட தூக்கிவிட முடியும் என்று யானையை அவர் சொல்லுகிறார். தும்பிக்கை தான் யானைக்கு தண்ணீரை தோண்ட, குடிக்க, நீரை பீச்சி அடிக்க, மணல் புல் போன்றவற்றை வீசி எடுக்க என்று அதில் அருமையாக சொல்லிக்கொண்டே போகிறார். ரொம்ப பெரிய கட்டுரைகள் எல்லாம் கிடையாது. ஒரு கட்டுரையினுடைய அளவு என்பது ஏறக்குறைய 8 அல்லது 9 பக்கம்தான். அத்தனையும் புதிய செய்திகள், அத்தனையும் அவர் கலாய்வு செய்து பெற்ற செய்திகள். அதில் புராதன காலத்திலே யானைகள் எப்படி சொல்லப்படுகிறது, வேதங்களிலே யானைகள் எப்படி சொல்லப்படுகிறது, சங்க இலக்கியத்திலே யானைகளை பற்றிய குறிப்பு எப்படி இருக்கின்றது, இந்தியாவில் யானை படை என்கிற அந்த படையானது எப்படி இருந்தது, யானை சண்டைகள் எப்படி நடந்தன, இந்தியாவினுடைய தென்பகுதியில் விஜயநகர பேரரசிலே கிருஷ்ணதேவராயருடைய படையிலே 550 முதல் 1200 போர் யானைகள் இருந்திருக்கின்றன என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லிவிட்டு கஜ வெங்கடேஸ்வரா என்கிற ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார் என்றெல்லாம் வரலாற்றினுடைய பக்கங்களில் எல்லாம் நுழைந்துவிட்டு இன்றைக்கு யானைகள் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிற அந்த நிலையிலே 1873 சென்னை வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் என்கிற சட்டம் ஏற்படுத்தப்பட்டது என்று அந்த சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த நூல் கடைசியாக எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், யானைகளை நாம் காக்காவிட்டால் இந்த சமூகத்தினுடைய சமூக ஒழுங்கு காக்கப்படாது என்று சொல்லுவதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பூமனும் அண்ணனும் மெதுவாக தாங்கள் நின்ற இடத்திலிருந்து மெதுவாக நடக்க தொடங்கினார்கள். பூமனுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. அவன், அண்ணே பசிக்குது, வாருங்கள், எங்காவது உணவு தேடி போகலாம் என்றான். உடனே அண்ணன் மெதுவாக கேட்டான், நீ சென்று வந்த தோட்டத்திற்கு திரும்ப போகலாமா, நல்ல உணவு நிறைய கிடைக்கும் என்று பூமன் பதறிவிட்டான் என்று சொல்லிட்டு அந்த பூமன் என்னவாக மாறுகிறது என்று கடைசியில் அவர் சொல்லுகிறார். இன்னும் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம், திவான் மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஐயா அவுரங்கசீப்பை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் ஐயா, அந்த புத்தகத்தை கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அதை திருடி அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எழுதிவிட்டு ஒரு கற்றசிங்கிறது கூட போடாத நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காரியான்னு சொல்லுவார். இந்த நூலிலே அவர் எந்தெந்த நூல்களிலெல்லாம் இருந்து கட்டுரைகளை ரெஃபரன்ஸுக்காக எடுத்திருக்கிறார், குறிப்புக்காக எடுத்திருக்கிறார் என்று வரிசையாக பட்டியல் தருகிறார். உதவிய வனத்துறை அலுவலர்களுடைய பெயரை தருகிறார். சூழல் கல்வியாளர்களை பற்றி சொல்லுகிறார், அவங்களுடைய பெயரெல்லாம் கொடுக்குறாரு. வனத்துறை பணியாளர்களை பற்றி எல்லாம் தருகிறார். எல்லாருடைய படத்தையும் போட்டு, இது என்னுடைய தனி முயற்சி அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை தந்ததற்காக ராஜ மதிவாணன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலியை தந்து அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அதோடு போய்விடாமல் NCPH அரங்கிலே சென்று இந்த புத்தகத்தை வாங்கி இந்த புத்தகத்தை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனத்தை அவருக்கு நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.